Hey guys, welcome to my channel Nidhi's Well. So, in this channel, I will show you a get ready with me. So, I will usually shoot and go ready. I will talk about it. இந்த ஒரு சிம்பிளான லுக் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் யூஷுவலா வந்து ஷூட்க்கெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து லுக்ஸ் கிரியேட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப டம்ப் பண்ணா வந்து லைக் அது ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லையா அன்கம்ஃபர்டபுளாக ஸோ அதனால நான் ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வச்சு டம்ப் பண்ணல ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் இந்த ஒரு லுக்கை வந்து பில்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோக்குள்ளே போகணும் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க கைஸ் ஸோ 50% வந்து சப்ஸ்கிரைப் காமிக்குதுன்னா அண்ட் 50% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு தான் காட்டுது ஸோ 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஸோ ப்ளீஸ் ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க பட் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஒன்ஸ் அகெயின் பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை போய் டேப் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் ஸோ நம்பிக்கை தானே எல்லாமே வேற எதுவும் பண்ண முடியாது நம்மளால அண்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா நோவா ஸ்டேட்னர் ரிவ்யூ வீடியோ வந்து 4K வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ 4K தாண்டி போனது ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்குறேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லைக்கார்ட்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் இது வரைக்கும் பார்த்த அந்த 4000 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என்னோட ஃப்ரிட்ஜ் டோருக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்ட்ரோவே ரொம்ப ரொம்ப வளவலன்னு பேசினதுனால கண்டிப்பாக பாதி பேர் மேலே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ நம்ம டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் ஹே காய்ஸ் பேக் டு த பேர் ஃபேஸ் ஸோ இன்னும் நான் வந்து ஸ்கின் கேர் கூட பண்ணலை நம்ம வந்து ஸ்கின் கேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ யூஸ்வலாக வந்து ஏதாவது மேக்கப் போடுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க அது மஸ்ட்டு ஏன்னா வந்து நம்ம அந்த லைக் ஃபேஸ் வந்து டர்ட்டாக இருக்கும் போதே அந்த லேயருக்கு மேலேயே வந்து நம்ம மேக்கப்லாம் போட்டோம்னா ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க நான் வந்து பாண்ட்ஸோட அந்த ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டோன் பண்ண போகிறேன் ஸோ டோனருக்கு வந்து நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் ஸோ அது என்ன ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா டாபரோட இது நான் ஆல்ரெடி நான் கீழே விழுந்துச்சு ஓகே நான் எடுத்துட்டேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் ஸோ அந்த ரோஸ் வாட்டர் தான் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ்வலாக வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் மேக்கப் டியூட்டோரியலாக காட்டும் போது தான் அது ரொம்ப பர்ஃபெக்டாக லைக் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது கரெக்டாக ஃபுல்லாக கவர் பண்ணுறது இந்த ஃபுல் கவரேஜ் இது எல்லாமே வந்து வீடியோஸ் உங்ககிட்ட டியூட்டோரியல் காட்டும் போது தான் பண்ணுவேன் ஸோ யூஸ்வலாக வந்து நான் ரெடி ஆகிறது என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ பேசிக்கிட்டே வந்து அப்படியே என்னோட ரோஸ் வாட்டரை வந்து ஸ்கின்ல பெனிட்ரேட் பண்ண விட்டேன் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து உள்ள அப்சர்வ் ஆகி காஞ்சி போச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் தான் ஸோ யூஸ்வலாக வந்து எனக்கு இந்த ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப பிடிக்கும் க்ரீம் பேஸை விட ஜெல் பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்துருக்கிறது பதஞ்சலியோட ஆலுவேரா அண்ட் சாஃப்ரான் ஜெல் ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம்
ஸோ நான் ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், எதனால் இவ்வளோ நாள் வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நான் போன வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து ஃபஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நான் வந்து வேக்சினேட் போட்டிருக்கேன், ஸோ கொஞ்ச நாள் வீடியோஸ் வராது, அதுக்கப்புறமா பேக் டு த ஃபார்ம் வந்து நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த வேக்சினேட் போட்டதுக்கப்புறமா வந்து ஃபீவர் எனக்கு ஒரு 2 days இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கியூர் ஆகிடுச்சு. அண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க வேக்சினேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, 2 days வந்து ஃபீவர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடுது. அண்ட் அவங்க கொடுக்குற அந்த டேப்லெட் நம்ம போட்டாலே போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்மளோட பாடி வந்து ஃப்ரீ ஆகிடுது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி வருதுன்னா, ஃபீவர் இருக்குது அண்டு இந்த ஹெட்ஏக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அண்டு பாடி பெயின்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருமே சீக்கிரமாக போய் வேக்சினேட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் ஒரு டோஸ் கூட பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எனக்கெலாம் தெரிஞ்சு, ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே அந்த வேக்சினேஷனோட பயம் இருக்குது. ப்ளீஸ் பயப்படாதீங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. ஸோ நான் வேக்சினேட் பண்ணிட்டேன், எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து வேக்சினேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஸோ நீங்களுமே சீக்கிரமாக போயிட்டு வேக்சினேட் பண்ணிவிடுங்க. அண்டு அந்த ஃபீவருக்கெலாம் வந்து பெருசாக பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நம்ம அந்த கோவிட் அந்த ஒரு பெரிய ஒரு வைரஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வேக்சினேட்ன்றது ரொம்ப முக்கியம். அண்டு ப்ளீஸ் வேக்சினேட் பண்ணிக்கோங்க, அண்டு மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. ஸோ ஆக்சுவலாக இதை கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த வேக்சினேஷன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி தனியாக வீடியோஸ் போடுற அளவுக்கு பெருசாலாம் எதுவுமே இல்லை. அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஸோ அது ரொம்பவே மஸ்ட்டு. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பாடியில் வந்து ஹெல்த்தியான விஷயம் கன்சியூம் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஃபீவர் அந்த ஹெட்ஏக் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஆக்சுவலி இது நான் லைவாக பார்த்தேன், ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நல்ல ஃபுட்ஸாக இன்டேக் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு நியூஸஸில் கூட சொல்லியிருந்தாங்க, ஸோ வேக்சினேட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுறச்சே வந்து உங்களோட அந்த ஃபீவர் அந்த ஹெட்ஏக் பாடி பெயின்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடாக எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் அதை அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம அதிகமாக பேசிகிட்டே இருக்கோம், நம்ம டக் டக்குன்னு மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நான் லிப்பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் லிப்பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து லிப்பாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஸ்பாட்ஸ் அண்ட் என்னோட பிக்மெண்டேஷன்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை போட்டுக்கிட்டே அப்படியே நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, வேக்சினேட் வந்து போட்டாச்சு, போட்டு வந்து ஒரு 2 days ஃபீவர் இருந்ததுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறமா எதுக்காக வீடியோஸ் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் மம்மிக்கு வந்து இயரில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த கேட்குற அந்த நமக்கு கேட்கும் இல்லையா காது, ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடவே இல்லை. ஆக்சுவலி அதுதான் ரீசன். ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதோ காதில் ஹோல் இருக்கான், ஸோ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மம்மிக்கு. நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இந்த டேட்லேருந்து, ஆக்சுவலி இன்னைக்கு டேட் என்ன பார்த்தீங்கன்னா 15. ஸோ இன்னிலருந்து ஒரு 3 days அப்புறமா வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஜரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ அதெல்லாம் முடிஞ்சது பிறகு தான் வந்து நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். ஏன்னா நம்ம வீட்டையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஸோ அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம். அண்ட் இந்த சர்ஜரிக்கு அப்புறமா வந்து நான் எங்கள் மம்மியுமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ வரமாட்டேன் கேமரா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஆரஞ்சு கரெக்டரை என்னோடய
கண்ணுலையுமே போடுறேன். ஏன்னா எனக்கு கண்ணில் வந்து ரொம்ப அதிகமான பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னோட அந்த பிக்மெண்டேஷன்ஸ் மறைக்கிறதுக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் மறைக்கிறதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டரை பிளெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். And நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஹோம் டோர் ரூம் டோர்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இல்லை, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு, ரூம் டோர் போடுங்க, ஹோம் டோர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன், நான் போடுறேன். ஆக்சுவலி ட்ரை பண்ணுறதில்ல, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிற இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அண்ட் உங்களோட வீடியோ சஜஷன்ஸ் எல்லாமே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷில் எடுத்து நான் எங்கெங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணணும் அங்கே மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். மவுத் சுற்றி அண்டர் ஐல அண்ட் லைட்டாக ஸ்கார்ஸ் இருக்கிறதுல மட்டும் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்லேயுமே லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகே, நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு பவுடர் ப்ராடக்ட் இல்லைனா ஏதாச்சும் காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் வந்து வரும். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இஷ்யூ முடிஞ்சிருச்சு, ஐ மீன் இந்த ஹாஸ்பிட்டல் போடுறது இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறமா டெய்லி வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஐஸ்க்கு போயிடலாம். ஸோ ஐஸ்க்கும் வந்து நான் ஃபவுண்டேஷனே எடுத்துக்க போகிறேன். எடுத்து என்னோட ஐஸில் என்னோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி இந்த ப்ரெஷ்லேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் பிளெண்ட் பண்ணிட்டு உடனே வந்து ஒரு பவுடர் வச்சு ஐஸை செட் பண்ணிக்கிறேன். இல்லைனா அந்த லைன்ஸில் வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால தான் ஓகே செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஐஸ்க்குமே இந்த ஐஸ்க்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே பண்ணிடலாம். இந்த சேலஞ்சஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்குமா பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நான் சேலஞ்சஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். எனக்கு ஐ மீன் சேலஞ்சுனா இந்த ஃபுட் சேலஞ்ச், 24 hours சேலஞ்ச், இதெல்லாமே பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். ஓகே டன், நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஸ்க்கு போயிடலாம். ஸோ ஐஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, காஜல் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸஸ்க்கு என்ன ஓடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலேஷ் கர்லர் வச்சு நம்ம லேஷஸ் கர்ல் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லேஷஸ் கர்ல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐலைனர் அப்ளை பண்ண போறேன். ஸோ யூஸ்வலா வந்து நீங்க லேஷஸ் கர்ல் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஐலைனர் அப்ளை பண்ணுங்க, இல்லைனா வந்து அந்த ஐலைனர்ஸ் வந்து அந்த லேஷஸ் கர்லர்ல ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் சரி இப்ப வந்து ஐலைனர் வச்சுக்கிறேன். ரொம்பவே தின்னான லைன்ஸ் தான் வைக்கிறேன். யூஸ்வலா லைனர் போடும் போது கார்னர் அந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு போங்க. ஓகே, நம்ம வந்து ரெண்டு கண்ணிலுமே வந்து லைனர் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் மஸ்காரா அப்ளை பண்ண போறேன். ஸோ மஸ்காரா வந்து நான் ப்ளூ ஹெவனோட மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இது லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் லேஷஸை கேர்ள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால
அது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மஸ்காராவும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பீச் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் லைட்டாக என்னோட ஹேண்ட்ஸ்லேயே எடுத்துக்கிட்டு லிப்ஸில் அப்ளை பண்ணி போகிறேன். யூஸ்வலாக நீங்கள் இந்த வேலையை வந்து ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி பண்ணணும், பட் ஸ்டில் நான் ஐலைனர் போட்டுட்டு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வேலையை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கொஞ்சம் சேஃபாகவே வந்து போட்டிருக்கேன். ஸோ ஐலைனரில் டச் பண்ணாத மாதிரி நீங்கள் அப்படி போடுவீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு வேலையை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஹைலைட் போகிறோம். ஸோ எனக்கு பர்சனலாக ஹைலைட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எது பண்ணுறோமோ இல்லையோ இந்த ஹைலைட்டிங் வேலை மட்டும் பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளோட ஸ்கின், அண்ட் அந்த ஒரு க்ளோனஸும் இருக்கும். ஸோ எனக்கு அது பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஹைலைட்டர் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பர்சனலாக எனக்கு ஹைலைட்டர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே அண்ட் இங்கெல்லாம் வந்து என்னோடய ஹைலைட்டிங் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலி வந்து என்ன பண்ண போகிறோம்னா லிப்ஸ் போக போகிறோம். ஸோ லிப்ஸ் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் நியூடாக தான் போக போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய லிப் லைனர் வச்சு என்னோடய லிப்பை நான் லைன் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் வந்து லிப்ஸை வந்து லைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் லிப்ஸ்டிக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் லிப்ஸ்டிக் வந்து இந்த என்வாய்பேயோட இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் நியூட் ஷேட் வந்து நான் என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட் நம்மளோட டஸ்கி ஸ்கின் டோனுக்கு. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்து இது நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. சிம்பிள், ஒரு சிம்பிளான நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டு நம்ம டம்ப் பண்ணாத ஒரு டக்குன்னு முடிகிற ஒரு மேக்கப் லுக் தான் இது. இந்த ஒரு சிம்பிள் கெட் ரெடி வித் மீ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்டு இது கூடயே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கிற பெல் ஐக்கானுமே டேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் எங்கிட்ட கன்வே பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.